திருமண பொருத்தன்றது ஏதோ ஒரு தடவை வாழ்க்கையில் திருமணத்தின் போது மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு இல்லை. நம்ம ஏற்கனவே அதை முதல் வீடியோவில் பார்த்தோம். அதோடைய கண்டினியூஷனாக அப்போ ஒரு வாழ்நாள் ஃபுல்லாக எப்படி இருக்குன்றது, அந்த தம்பதியர்கள் எப்படி வாழ்வாங்கன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முறை இருக்குது ஏஎல்பி முறையில். ஏஎல்பி ஜோதிடம் இதுக்கு மிகப்பெரிய வரம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி என்ன கொடுக்குது அப்படின்னா, யார் விட்டு கொடுக்கணும், யார் வந்து பிடிவாதம் பிடிப்பாங்க அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இது வந்து பிரச்சனை என்னென்னா, எது சரி அப்படிங்கிறது தான் முக்கியமே தவிர யார் சரின்றது இல்லை. இந்த வாட் இஸ் ரைட் டு ஹூ இஸ் ரைட்டுக்கு இருக்கிற வித்தியாசம் இருக்குது. ஹூ இஸ் ரைட் இம்பார்ட்டண்ட்டே கிடையாது, வாட் இஸ் ரைட்டு தான் இம்பார்ட்டன்ட். அந்த புரிதல் தம்பதியர்களுக்கு வர்றதுக்கு முதல் வீடியோவில் சொன்ன மாதிரி 7 வருட காலங்கள் ஆகும். இது வந்து சைக்கலாஜிக்கலாக சொல்கிறாங்க. 7 வருஷம் ஒருத்தர் தம்பதியர்களாக தொடர்ந்து வாழும்போது தான் அடுத்தவங்களை பற்றின சரியான புரிதலே வரும். அது வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்க முடியாது. பாருங்கள், அந்த 7 வருஷமும் ட்ரையல் அண்ட் எரர் தான். அந்த காலகட்டத்திலையும் இது ஒத்து வரும் ஒத்து வராதுன்றதை சரியாக புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஏஎல்பி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏஎல்பி ஜோதிடம் தி பெஸ்ட். ஓகே, திரும்ப நம்ம ஒரு உதாரணம் போட்டு ஒரு 20-30 வருடங்களுக்கு ஒரு பொருத்தம்ன்றது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து சித்திரம் 1 அப்படின்னு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன், சரிங்களா. இங்கே வந்துட்டு ரேவதி 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இது வந்து கன்னி லக்னம், இங்கே வந்துட்டு மீன லக்னம். 7 பொருத்தந்தான் இருக்குது, 6-8 இல்லை, அதனால் பொருந்தது கரெக்டாக. ரைட், இது 2022 வச்சுக்கோ, சரிங்களா. ரைட்டு, ஒவ்வொரு பாதத்துக்கும் 1 வருஷம் 1 மாதம் 10 நாள் டைம், ஓகேவா. ரைட், இப்போ இந்த சித்திரையை வந்து இங்கே வந்து நான் மேஷம் கன்னின்னு போட்டுக்கிறேன், இங்கே சித்திரை 1 போட்டிருக்கேன், இங்கே வந்துட்டு மீனம் போட்டுக்கிறேன், இங்கே வந்து ரேவதி 1, சரிங்களா. ரைட், இப்போது 2, 6, 8, 12 இருக்கக்கூடாதுன்னு நம்ம முதல் வீடியோலேயே இந்த ரூல் பார்த்தோம், கரெக்டுங்களா. இப்போ சித்திரையினுடைய அதிபதி செவ்வாய் இந்த கன்னி லக்னத்திலேருந்து 2 இருக்கா இல்லை, 6 இருக்கா இல்லை, 8 இருக்கா இல்லை, 12 இருக்கா இல்லை. இப்போ இந்த திருமண பொருத்தத்துக்கு பிரச்சனையே இல்லாத ஜாதகம், இந்த திருமணம் நடந்துடும், கட்டாயமாக நடக்கும், சரிங்களா. ரைட், இதே மாதிரி மீனத்துக்கு பார்ப்போம். மீனத்தில் ரேவதின்றது புதனோட நட்சத்திரம். இந்த 2, 6, 8, 12 இந்த 4 இடங்களில் இருக்கான்னா அது இல்லை. அதனால் இந்த 2 திருமணமும் நிகழ்ந்துடுது. நிகழ்ந்துருச்சா நல்லபடியாக நடக்கும். திருமணம் நடக்கும்போது எல்லாமே நல்லா தான் இருக்கும் பாருங்கள், அந்த இடத்துல இருக்காது சிக்கல். ரைட், இந்த மாதிரி க்ளீனாக இருந்தால் அந்த திருமணம் ஸ்மூத்தாகவே அழகாகவே நடந்து முடிஞ்சிடும். ரைட், இப்போ அடுத்தது என்ன ஆகும்னா, சித்திரை 2 நடக்குது, இப்பயும் பிரச்சனை இல்லை, கரெக்டாக. இப்போ ரேவதி 2 நடக்குது, இங்கேயும் பிரச்சனை இல்லை. ரைட், ஆனால் சித்திரம் 2 முடிஞ்ச போகிற சித்திரம் 3 வரும்போது இங்கே வந்து துலாமுக்கு வந்துடுது. இங்கே வந்துட்டு என்னதுங்க, இங்கே ரேவதி 3 நடந்துகிட்ருக்கு. இப்போது இது 2, 6, 8 இருக்குது இந்த வருஷத்தில். இதை தான் பார்க்கணும். இது எந்த வருடம், 2024 இது பிரச்சனைக்குரிய இடம். இந்த இடத்துல பிரச்சனை வரும்ன்றதை முதல்லையே எதிர்பார்த்தோம்னா புரிஞ்சிடும், சரிங்களா. இதில் இந்த சித்திரை இதுக்கும் சித்திரை 3 இப்போ இந்த துலாத்துக்கு 2 இருக்கா இல்லை, 6 இருக்கா 8 இருக்கா இல்லை இல்லை, இதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோ. இப்போ ரேவதி 3 அது அப்படியே தான் கண்டினியூவாக போகுது, ஏன்னா அதே என்ன ராசி தாங்கிறனால அது மாறவே இல்லை. ரைட், ஓகே. இப்போ சித்திரை 4 இது ஓகே, ஆனால் இங்கே பிரச்சனை இருக்குது, இங்கே பிரச்சனை இருக்குது. இந்த 2 வருஷம் ரேவதி 4 இங்கே இருக்கும், ஆனால் இங்கே இந்த 2 வருஷம் போராட்டமாக தான் இருக்கும். இந்த நேரத்தில் 2 பேருக்கும் பிரச்சனை இருக்கும், ஆனால் யார் ரைட்டுன்றது முக்கியம் இல்லை, ஆனால் பிரச்சனை இருக்கும். ஒருத்தர் பேசுறது இன்னொருத்தரால் புரிஞ்சிக்கவே முடியாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் உணர்வுகள் சரியாக இருக்காது, வைப்ரேஷன்ஸே தப்பாக இருக்கும். அதுதான் இந்த 6-8ன்றது. சரி, அடுத்தது வரும். இதே துலாமில் சுவாதிக்கு வந்துட்டோம். சுவாதி வந்துட்டு ஒரு 4 பாதங்கள் இருக்குது, 4 வருஷம் 5 மாதம் அந்த காலகட்டத்துக்கு உங்களுக்கு இவரும் கரெக்டாக இருக்காரு, ரைட்டுங்களா. ஆனால் இவர் வர்றார் இங்கே வந்துட்டு ராசியை மீனத்துலேருந்து
மேஷத்துக்கு வந்துட்டார் சரிங்களா. இங்கே அஸ்வினி போகுது, அஸ்வினி ஒன்றாம் பாதத்துலேருந்து நாலு பாதங்கள் இருக்குது கரெக்டுங்களா, ஒன்றும் ரெண்டும் போகும் சரிங்களா, இது நாலு பாதங்களே போகும். இதுவும் நல்லா இருக்குன்னா இந்த நான்கு வருஷம் அஞ்சு மாதம் நல்லா இருப்பாங்க. இது புரிஞ்சுதுங்களா? ரைட், இப்பயும் பிரச்சனை வராது. இந்த காலகட்டத்தில் இந்த நான்கு வருடம் ஐந்து மாதங்களுக்கு நல்ல காலம், எங்களுக்குள்ளார சரியான புரிந்துணர்வு இருக்கும். இந்த புரிஞ்சிச்சிங்களா? அடுத்தது சுவாதிக்கப்புறம் விசாகம் ஒன்று ரெண்டு மூணாம் பாதம் சரிங்களா. இவர் வந்து ஆறில் இருக்கிறதா வச்சுக்கோ, இந்த இடத்துல இன்ட்டு போட்டுட்டேன், மீதி எல்லாம் ஓகே. இப்போ ஆறில் போய் அமர்ந்துட்டார் குரு சரிங்களா, துலாமிலிருந்து ஆறாம் இடத்துல குரு சரிங்களா. இப்போ இந்த குருவாக இருக்கார் கரெக்டுங்களா, இங்கே வரும்போது இங்கே பரணி ஸ்டார்ட் ஆகுதுங்க. இந்த பரணி நட்சத்திரம் இவர் கரெக்டாக இருக்கார். இந்த ரெண்டு ஆறு எட்டு பன்னெண்டில் சுக்கரன் இல்லை அப்படின்னு வச்சுக்கோ, இந்த காலகட்டத்தில் இவங்க பேசுகிறது எல்லாமே பிரச்சனையாக மாறும். இவங்க பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பாங்க, இந்த ஆண் வந்து ஒத்துழைக்கக்கூடிய ஆளாக இருப்பார். ஆனால் பிரச்சனை இருக்குமானா பிரச்சனை இருக்கும், ஆனால் இந்த பரணிக்காரர் விட்டு கொடுப்பாரு, அதனால் விசாகக்காரங்க பண்ணுற பிரச்சனை பெருசாகாமல் ஓடும். ஆனால் யார் விட்டு கொடுப்பாங்க, யார் பிரச்சனை பண்ணுவாங்க? இப்போ இவங்க பிரச்சனை பண்ணுவாங்க, விசாகம் இந்த பெண் பிரச்சனை பண்ணுவாங்க, ஆண் விட்டு கொடுப்பார் அப்படின்னு சொல்ல முடியும் சரிங்களா. ஏன்னா ரெண்டுமே என்ன மாதிரி கிரகங்கள்ங்க, சுப கிரகங்களாக இருக்கிறதுனால இவங்களுடைய காரகத்துவம், இந்த இடத்துல தான் காரகத்துவம் தேவைப்படுது. இவங்க ரெண்டு பேருமே அமைதியானவங்கன்றனால இந்த பிரச்சனை இவங்களுக்குள்ளார போயிட்டுருக்குன்றது கூட வெளியில் தெரியாத லெவலுக்கு பிரச்சனைகள் இருக்கும். ஸோ பிரச்சனை வந்து பிரச்சனை இருக்குது, ஆனால் வெடிக்கிற லெவலுக்கு இல்லை. இது புரிஞ்சது இல்லைங்களா? ரைட், இப்போ அடுத்தது இந்த விசாகம் ஒன்று வரைக்கும் இங்கே போவோம். அதுக்கப்புறம் இங்கே இவர் விசாகத்தில் இருக்குது, இங்கே இன்ட்டு இருக்குது. விசாகம் மூணு ஒன்று ரெண்டு போகுது, இங்கே வந்து கார்த்திகை வந்துடும் பாருங்கள். அதே மேஷத்தில் தான் நடக்குது, கார்த்திகை ஒன்றாம் பாதம் நடக்குது. இங்கே இவரதும் கார்த்திகை சூரியன் ஆறில் இருக்கிறதா வச்சுக்கோ, ரெண்டு பேரும் ஆறில் இருக்கும்போது ரெண்டு பேருமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. இது வேறு சூடான கிரகமாக இருக்கும், இது வந்து தன்மையான கிரகமாக இருக்கும். இதானால் பிரச்சனை பண்ணும், ஆனால் வெளியில் தெரியாது. இவர் வாய் விட்டு பெருசாகவே பிரச்சனையாக பேசிடுவார், அதனால் என்ன ஆகுங்க, இதோடைய தீவிரத்தன்மை பீம்புகளும் ரெண்டு பக்கமும் இருக்கும், இது பிரிவினைக்கு உண்டு பண்ணும். அப்போ இந்த காலகட்டத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு உத்தியோகபூர்வமாகவோ இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்கோ இந்த பிரிவினையை தானாகவே பயன்படுத்திக்கிட்டு வெளியூரோ வெளிநாடோ வேலைக்காகவோ அது மாதிரி ஏதாவது போய் இந்த ஒரு வருட காலம்தான், இந்த ஒரு வருட காலத்தை தாண்டிட்டாங்கன்னா இந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு சால்வ் ஆகும். இந்த மாதிரி ஒரு 30 வருடங்களுக்கு நீங்கள் ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்துக்கு ஆண் ஜாதகத்துக்கு எப்படி இருக்குன்னு புரிஞ்சு வச்சுக்கிட்டாங்கன்னா அந்த பெண்ணும் அந்த ஆணும் அவங்க வாழும் காலம் வரைக்கும் அவங்களுக்கு எப்போ பிரச்சனை வரும்னு தெரியும், யார் விட்டு கொடுக்கணும்னு தெரியும். நான் திரும்ப சொல்கிறேன், பிரச்சனை இருக்கவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு விட்டு கொடுக்க தெரியாத ஒரு மனோநிலையில் இருக்காங்க. தெளிவாக இருக்கிறவங்க தன் பாசத்தால் அவங்க பண்ணுற தவறுகளை மன்னித்து அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது பொறுப்பு. இந்த மாதிரி ரெண்டு பேருக்குமே தப்பாக இருக்கும் காலகட்டம் வரும்போது, ரெண்டு பேருக்குமே விட்டு கொடுத்தல் இல்லாமல் போகும்போது அவங்களுக்கு பிரச்சனை இன்னும் வீரியமாகும். அந்த வீரியம் வர்ற நேரத்துக்கு ஒரு பிரிவினையை செயற்கையாக உருவாக்கிக்கிட்டு அந்த காலத்து கடந்த பிறகு திரும்ப வாழறது கட்டாய எடுத்துகிட்டு போகணும், அழகாக போக முடியும். ரொம்ப சிம்பிளுங்க, விட்டு கொடுத்தா இந்த மாதிரி காலகட்டத்தில் கூட வாழ முடியும். ஆனால் ஒரு கிரகம், இது வந்து சுப கிரகமாக இருக்கிறதுனால இந்த இடத்துல குரு விட்டு கொடுத்துரும். இது சப்போஸ் இது செவ்வாயும் இது வந்து சூரியனுமாக இருந்ததுன்னா ரெண்டு பேருமே போர்க்குணங்கள் உள்ள கிரகங்கள், ரெண்டு பேருமே சண்டை போட்டால் என்ன ஆகும், கட்டாயமாக அது டைவர்ஸில் போய் நிற்கும்னு சொல்லலாம். இப்படி தான் இந்த மாதிரி பொருத்தங்கள் ஒரு 20 வருஷம் 30 வருஷம் பார்த்து ஒரு தம்பதியர்களை இணைச்சி வச்சா அவங்க வாழ்நாளுக்குள்ளே எப்படி இருக்க போகிறாங்கன்னு தெரியும், எந்தெந்த நேரத்தில் பிரச்சனை வரும்னு தெரியும், எந்த நேரத்தில் யார் விட்டு கொடுக்கணும்னு தெரியும். இந்த புரிதல் வந்தால் தான் அது திருமண பொருத்தம்னு சொல்ல முடியும். ஏன்னா நிகழ்வுகள் மனிதர்கள் உருவாக்குறாங்க, கிரகங்கள் உருவாக்கலை. கிரகங்கள் இப்படி இருக்குன்னு சுட்டி காட்டுது, அதை நடைமுறைப்படுத்துறது யாருங்க, நம்ம தான். அதை சந்தோஷமாக நானே பிரச்சனை வருது நான் விலகி நிற்கிறேன்னு விலகி நிற்கலாம், இல்லை நான் நின்று வீம்புக்கு சண்டை போடுவேன் அதை பெருசாக்குவேன், பிரச்சனையே செயற்கையாகவும் உருவாக்கிடலாம் இயற்கையாகவும் உருவாக்கலாம். இது உங்களுக்கு ஃப்ரீவில் எங்கே இருக்குது, எங்கே வந்து
பொறுப்பு, அதாவது விதின்றது எங்க இருக்கு, உங்களுடைய ஃப்ரீவில் எங்க வேலை செய்யுது, இதை சரியா புரிஞ்சுக்கணும்னா, இதை பத்தி டீப்பா கத்துக்கணும்னா ALP அஸ்ட்ராலஜி கத்துக்கோங்க, உங்க வாழ்க்கையும் கட்டாயமா மாறும். நன்றி.